சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 5 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், டிடிவி தினகரன், கமலஹாசன், சீமான் போன்றோர் தனித்தனியாக அணியாக நின்று தேர்தலில் ஆட்சியை பிடிக்க அலைமோதி வருகின்றனர். இவர்களுக்குள் பல்வேறு போட்டிகள் இருந்தாலும் முக்கியமாக இரு கட்சிகளிடையே தான் போட்டி அதிகமாக நிலவுகிறது. ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த இரண்டு கட்சிகள் தவிர தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த இரு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டிகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக அதிமுகவுக்கு எதிர்ப்பு அலையும் இல்லை, திமுகவுக்கு ஆதரவு அலையும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எதிர்ப்பு அலை இல்லை என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக தெரிகிறது. அதிமுகவை எப்போதும் பிரச்சனையிலேயே வைத்திருந்த சசிகலா தரப்பினர் அனைவரையும் சரிகட்டி ஓரங்கட்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அந்த பக்கம் அந்த தரப்பிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சசிகலா அரசியலை விட்டு ஒதுங்கியதாக கூறியதும் அவரின் மேல் அனைவருக்கும் அளவு கடந்த மரியாதை கூடிவிட்டது. குறிப்பாக சசிகலாவை வைத்து காயை நகர்த்த திட்டமிட்ட டிடிவி தினகரனின் சதி முறியடிக்கப்பட்டு விட்டது. அவர் ஜாதி வளையத்திற்குள் விழுந்து கிடப்பதால் அவரின் பாச்சா இனி பலிக்காது. கமலஹாசன், சீமான் போன்றோர் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி அடையலாம் என்று கணக்கு போட்டாலும் அது நிறைவேறாத கனவுதான். குறிப்பாக எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக ஜாதி விளையாட்டு விளையாடுவது வழக்கம். முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு ஆதரவாகவும் மற்ற சமூகத்திற்கு எதிராக பகடையாடி விளையாடுவதும் உண்டு. அதனால்தான் திமுக அதிமுக ஆகியோரது தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்துவர் முஸ்லிம் மக்களுக்கு ஏராளமான சலுகைகள் அறிவித்துள்ளன. இதில் எடப்பாடியின் கை சற்று ஓங்கி நிற்கிறது என்றும் கூறலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிக இடங்களை பெற்று வெற்றி வாய்ப்பை பெற்றதாக கூறி தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் உண்மையில் அது திமுக பெற்ற வெற்றி கிடையாது. காங்கிரஸ் மீது ஏற்பட்ட பரிவாலும் ராகுல் காந்தி மீது ஏற்பட்ட பாசத்தாலும் தான் இந்த வெற்றியை பெற்றதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அப்போது பாரத பிரதமர் மோடிக்கு எதிரான அலை தமிழகத்தில் வீசியது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் ஆட்சியை பிடிப்பார் என்று கருதப்படுகிறது. எப்படி என்றால் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் அவருக்கு ஆதரவான அலைகள் பலமாக வீசுகிறது. அதே சமயம் 124 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி அவர் வெற்றி பெறக்கூடும் என்று கருதப்படுகிறது. மேலும் சென்னையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அலையும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. சென்னையில் கட்சி பாகுபாடின்றி வசிப்பவர்கள் எல்லோரும் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள். எனவே இவர்களின் ஓட்டுகள் நிச்சயம் அதிமுகவுக்கு விழுந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இதனால் சென்னை உள்பட அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களில் அதிமுக கணிசமான தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. மேலும் தற்போது வெளியாகும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் திரித்து வெளியிடப்படும் பொய்யான தகவல்கள் என்பதுதான் உண்மை. அதில் அதிமுக ஆட்சியை பறிகொடுக்கும் என்றும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும் ஆணித்தரமாக அடித்து திமுகவை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான வழியை மேற்கொண்டு வருகின்றனர். நிச்சயம் திமுகவுக்கு ஆதரவு அலையும் இல்லை, எதிர்ப்பு அலையும் இல்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி நிச்சயம் ஒரு கணிசமான வெற்றி அடைந்து மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது.